குட் ஈவினிங், வெல்கம் டு மதுராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்கிரீடியன்ஸ் பார்த்துட்டோன்னே தெரிஞ்சிருக்கும், எஸ், இளநீர் பாயசம். இதுக்கு என்னென்ன தேவைன்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். தேங்காய் பால், நல்ல திக்கா எடுத்த தேங்காய் பால், 1.5 கப் எடுத்துட்டு இருக்கேன் நான். ஒரு தேங்காயில இருந்து ஒரு சின்ன கப் மில்க்மெய்ட், அதே கப்பில் காய்ச்சி ஆறின நம்ம நார்மல் மில்க், அப்புறம் இளநீர் வந்து 2 எடுத்துட்டு இருக்கேன். அதோட தண்ணி இங்கே இருக்கு. அந்த மேலே மெல் ரொம்ப சின்ன வழுக்கியாக இருக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு காய் வந்து கொஞ்சம் காய்ப்பதமாக கேட்டு வாங்கிக்கணும், ஏன்னா நம்ம இதை அரைக்கணும். அதனால ஒரு இளநீ தேங்காய் காய்ப்பதமாக கேட்டு வாங்கிக்கோங்க, ஒரு இளநீ வழுக்கையாக கேட்டு வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இளநியை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இந்த இளநீர் தண்ணியும் விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இளநீர் தண்ணி விட்டு அரைச்சா போகிறோம். நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். போட்டு அரைச்சிட்டு வந்தது கரெக்டாக 1 கப் இருக்குது. அந்த மிக்சியில் இந்த இளநீர் விட்டே நான் அந்த மிக்சியை அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை போட்டுடுவோம். அடுத்து அதே கப்பில் மில்க் மெய்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம இதுக்கு சுகரே போடலை. இந்த மில்க் மெய்டில் இருக்கிற ஸ்வீட்டே நமக்கு போகும். அடுத்து நல்ல திக்கா எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மில்க் மெய்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மில்க் மெய்டோட நம்ம நார்மல் பாலும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற இளநீர் விழுத மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இளநீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடணும். விழுதும் இளநீரும் இளநீர் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம இந்த வழுக்கை சின்ன சின்னதாக கட் பண்ணிச்சுருக்கோம், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி. விருப்பப்படுறவங்க எந்த நட்ஸ் வேணாலும் மேலே போட்டுக்கலாம், ஆனால் இது இப்படியே குடித்தோன்னா அந்த தேங்காயோட ஸ்வீட்னஸோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நல்லா சில் பண்ணி சர்வ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியான ஒரு பாயசம் இது. அப்படிய இளநீர் பாயசம் ரெடி. விருப்பம் இருக்கிறவங்க இதில் நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நெய்யில் வறுத்து போடலாம், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், ஜாதிக்காய் பொடி போடலாம். பட் அது வேற ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். நான் வந்து அந்த இளநீர் டேஸ்டோடு இருக்கணுன்றதுக்காக எந்த ஒரு ஃப்ளேவரும் கொடுக்காமல் ஏலக்காவோ ஜாதிக்காவோ போடாமல் நட்ஸும் போடாமல் அந்த இளநீர் வழுக்கையே போட்டுட்டு நம்மளுக்கு நடுவில் கடிக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இதை எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பிடிச்சிருந்தா வழக்கம் போல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.